Welcome to my channel. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏ சேனல்ல எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல்லான யோக் நெக் பிளவுஸ். சோ இதுல யோக் வந்து எங்க வரும்னா நம்மளோட ஷோல்டர் லைன்ல வருது. ஸோ இது வந்து யோக் நெக் லைன் சொல்றது, யோக் பிளவுஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை எப்படி செய்யறது, எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஆர்ம் ஹோல் சைஸ் எல்லாமே சேம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம யோக் வைக்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் வித் கம்பைன் வித் எல்லோ கலர். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரி பிளவுஸ் எடுத்துட்டிங்கன்னா சாரியில் வந்து அந்த எண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கால் மீட்டர் நீங்கள் கட் பண்ணிங்கனாலே போதும் இந்த மாதிரி பிரிண்டட் சாரிக்கு வந்து நீங்கள் யோக் நெக்லைன் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த யோக்கை வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நெக்லைன் டெப்த்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நெக்லைன் டெப்த் வந்து இப்போ நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஸோ மேலேருந்து ஷோல்டர் லைனில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், அதே மாதிரி அந்த கீழே 8 இன்ச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் இப்போ நீங்கள் பட்டு சாரி எடுக்கிறீங்கன்னா பட்டு சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல்கில் யோக் மாய் வைக்கும்போது ரியலி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பிளவுஸ். இப்போ நம்ம யோக் வரைய போகிறோம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்க நெக்லைன்லேருந்து பாதி அளவை எடுத்து கீழே இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். இதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த துணி இருக்க மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி நெக்லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வாக கரெக்டாக அந்த யோக் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துலேருந்து நம்ம நெக்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் கர்வ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பிளெயின் எல்லோ கலர் பிளவுஸ். இது மேட்ச் பண்ணுறதுக்காக நான் பிங்க் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் வாங்கி அதில் யோக் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கை துணி ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி மேட்ச் பண்ணி இப்போது இதில் நம்ம இந்த சேம் பேட்டர்னை ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணதுக்கு வந்து அந்த கார்பன் பேப்பர் விற்கிது இல்லையா, ட்ரேசிங் பேப்பர், அது சாதா கடையில் கூட விற்கும். அந்த கார்பன் பேப்பரை கீழே வச்சு இதுக்கு மேலே நம்ம பிளவுஸை லே பண்ணி நம்ம வரைஞ்சிருக்கிறத இதில் ட்ரேஸ் பண்ண போகிறோம். நான் ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணுறேன். ட்ரேசிங் வீல் இல்லாதவங்க கையில் பென்சிலை வச்சோ இல்லை ஒரு ஷார்ப்பு பாயிண்டி நீடல் பேக் சைடு வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணாலே முன்னாடி இருக்க அந்த இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு கீழே நம்ம பிங்க் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கில் வந்து விழும். ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லா பட்டு சாரியும் நல்லா திக்கான நல்ல ஒய்டான பார்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒய்டான பட்டு சாரிக்கு இந்த மாதிரி நீங்கள் யோக் நெக்லைன் ட்ரை பண்ணலாம். ஸோ அது முடித்த பிறகு ஆர்ம் ஹோல் அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். ட்ரா பண்ண பிறகு நான் அதை எடுத்த பிறகு காட்டுற பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷ் இருக்கும், நீட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு 1 ருபி இருக்கும் ஒரு கார்பன் ஷீட். இதை நீங்கள் வாங்கி வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த அந்த பாயிண்ட் பாயிண்ட்டு டாட்ஸ் லைன் தெரியலையா, அந்த டாட் லைன் மேலேயே இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரெஸிங் டூல் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க சாதா ஒரு ஷார்ப்பான பாயிண்ட் டிப்பில் வச்சே நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா மேலே இருக்க தடவை உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கவா மேட்ச் பண்ணி இப்படி கட் பண்ணுங்கள். ஒருவேளை பார்டர் வரலன்னா சாரிலேருந்து ஒரு 1/4 மீட்டர் கட் பண்ணாலே போதும் உங்களுக்கு, நீங்கள் யோக் நெக்லைன் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ரெடியான இந்த பீஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நான் லே பண்ணி காட்டுறேன். ரெண்டு சைடும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். வெரி வெரி சிம்பிள், ரொம்ப அழகான டிசைனர் பிளவுஸ். ஆனால் யார் வேணால் பண்ணலாம், தப்பு வந்து வரவே வராது. அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன், ஆனால் ரியலி எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நான் நெக்லைன் வந்து கட் பண்ணி எடுக்கிற வெரி அகெயின் வெரி சிம்பிள் எலகென்ட் நெக்லைன். இப்போ இந்த நெக்லைனுக்கு வந்து இன்டர்ஃபேஸிங் கொடுக்க போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸிங் எப்படி கொடுக்கறது, நான் பிகினராக இருக்கேன் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறவங்க, என் புது சேனலில் இதை வந்து நான் ரொம்ப க்ளீனாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் எப்படி இன்டர்ஃபேஸிங் வந்து வச்சு நம்ம கட் பண்ணோன்னு. அதை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோட எண்டில் வரும். ஸோ மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷமாஸ் அன்பாக்சிங். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைலான விஷயம் அதில் இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை ஃபோல்டட் ஏஜ் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நெக்லைனை கட் பண்ணி எடுத்துடலாம்.
கொஞ்சம் பாயிண்டி சிசர்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா நெக்லைனில் நம்ம பாயிண்டி சைடில் தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ துணியோட நல்ல பக்கத்தில் இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை லைனிங் கொடுத்து தைச்சு இப்போ நான் இது கூட ஜாயின் பண்ணுறேன். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு சைடு போகிற வரைக்கும் ஒரே சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு டேர்ன் வருதோ நீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி நம்ம தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல கர்வ் வளைஞ்சு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நாச்சஸ் கட் பண்ணுங்கள். அகெயின் பாயிண்டி சிசர்ஸ் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். ஓகே, பாயிண்டி சிசர்ஸில் நல்லா கரெக்டாக அதை கட் பண்ணுங்கள், தையல் மேலே விழாத அளவுக்கு கட் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி முடித்த பிறகு இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை துணியோட ராங் சைடுக்கு நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ பார்க்குறது துணியோட ப்ரிட்டி சைடு, டேர்ன் பண்ண போகிறது துணியோட ராங் சைடு. ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம யோக்கை வந்து ரெடி பண்ணுறோம். யோக்கை வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங், ஒரு சைடு வந்து த்ரெட்டு கொடுத்த பைப்பிங்கால் இதை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சிங்கிள் ஃபுட் மாற்றிட்டு இதில் கரெக்டாக வச்சு நம்ம திருப்ப போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் சைடில் நீங்கள் பைப்பிங் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா துணிக்கு உள்ளே வருதுல நெக்லைன் பக்கத்தில் வருது இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். ஓகே, ஸோ யோக்கோட நல்ல பக்கத்தில் இந்த பைப்பிங்கை கொடுத்து நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ரா எஜஸ் எல்லாம் ஒன்றா வர மாதிரி வச்சு பைப்பிங்கோட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேங்க. எங்கெல்லாம் துணி வந்து திருப்ப வேண்டிய அவசியம் வருதோ அந்த இடத்துல நீடலை ட்ராப் பண்ணி ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி துணியை டர்ன் பண்ணுங்கள். டர்னில் வந்து நீட்டாக வந்தால் மட்டும்தான் அந்த டிசைன் ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஷார்ப் டர்ன் இருக்கோ அங்கெல்லாம் நாச்சஸ் கட் பண்ண மறந்துடாதீங்க. நாச்சஸ் கட் பண்ணலனா உங்களுக்கு டர்ன் நீட்டாக வராது. ஸோ அதை மறக்காமல் கட் பண்ணுங்கள். கட் பண்ண பிறகு நீங்கள் டர்ன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இதை ஃப்ளிப் பண்ணால் போதும். ஸோ இப்போ இருக்க இந்த பைப்பிங்கை ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி தைச்சு ஃபினிஷ் பண்ண பிறகு அடுத்த சைடும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ ரெடி பண்ண பிறகு இந்த பீஸை எப்படி ப்ளவுஸில் வைக்கணும்னு நான் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஆம் ஹோல்லேருந்து இதை அப்படியே ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணி டைரெக்டாக வந்து தைக்காதீங்க. ஒரு வாட்டி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து மெயின் கீ திங் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் வந்து நெக்லைனோட ஒன்றா வந்து அது டேர்ன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து மிஷினில் தைக்கும்போது கொஞ்சம் அந்த துணி வந்து ஷேக் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம ஷோல்டரில் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நெக்லைன் கூட பைப்பிங் அட்டாச் பண்ணலாம். ஸோ நெக்லைன் பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுக்கும்போது இன்னும் நல்லா கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே சிங்கிள் ஃபுட் வச்சு ஜிப்பர் ஃபுட்டை வச்சு திரும்பி அதே பைப்பிங் எட்ஜில் நம்ம தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். அகெயின் எங்கெல்லாம் டேர்ன் வருதோ கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தைக்கும்போது இதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சைடும் நான் தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு ஆம் ஹோலையும் தைச்சிருங்க. ஆம் ஹோலில் தைச்சு முடிச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு அட்டாச் பண்ணி ஸ்லீவ்ஸை வந்து அட்டாச் பண்ணலாம். ஒரு வாட்டி ஆம் ஹோல் மேலே ரெண்டு சைடும் தையில் போட்டு ஆம் ஹோலை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எலகெண்ட்டு, எந்த ஒரு பெரிய மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு தேவையில்லை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு தையல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் நம்பர் 4 இல்லை 5, அதாவது உங்கள் மிஷின்லே பெரிய தையலாக ஒன்று போட்டுருங்க. கரெக்டாக நான் சென்டரில் ஒரு தையல் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லோ கலரில் நான் தைச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் நூல் வந்து பெருசாக வர மாதிரி வச்சு, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரெட்டு அதை விட்டுருங்க, கீழே வந்து பாபின் த்ரெட் இருக்கும் அதை வந்து லைட்டாக இழுத்து இந்த ஃபேப்ரிக்கை கேதர் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா இதை பண்ணலாம், இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ கேதரிங் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக கேதரிங் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தையில் திரும்பி நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ 2 இல்லை 2.5 வச்சு இதுக்கு மேலே அந்த கேதரிங்கை லைட்டாக பிடிச்சி மேலே ஒரு வாட்டி தைச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகான ஒரு டிசைனர் பிளவுஸாக உங்களுக்கு மாறிடும். ஸோ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேக் ஸ்ட்ரிச் போட்டுருங்க, அதேமாதிரி எண்ட் அப்போ பேக் ஸ்ட்ரிச். ஸோ இது கேதரிங் எவ்வளோ வேணுமோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்போனே உங்களுக்கு எவ்வளோ கேதரிங் வேணுமோ வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகான சிம்பிள் பிளவுஸ் டு மேக். பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். சி நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.